எது நன்மை எது தீமை? நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. தொடக்க நூல் 2:17. இது ஆண்டவர் முதல் பெற்றோருக்கு கொடுத்த கட்டளை. நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் நீ உண்ணாதே என்று ஆண்டவர் சொல்வதனுடைய பொருள் என்ன? அன்புக்குரியவர்களே, நன்மை எது தீமை எது என்பதை முடிவு செய்கிற உரிமை கடவுளுக்கே உரியது. கடவுள் எதை நன்மை என சொல்கிறாரோ அதைத்தான் மனிதனும் நன்மையாக கருத வேண்டும். கடவுள் தீமை என பார்ப்பதை மனிதனும் தீமையாகவே பார்க்க வேண்டும். காரணம், மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானத்தின் ஊற்று. அப்படி இருக்க இன்று மனிதன் நன்மை தீமைகளை தனக்குத்தானே முடிவெடுத்துக் கொள்கிறான். கடவுளுடைய எண்ணங்களை விடுத்து மனிதன் தனக்குத்தானே வகுத்து கொள்ளும் சட்ட திட்டங்கள் எல்லாம் ஆபத்திலே தான் போய் முடியும். எடுத்துக்காட்டாக, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணத்திற்கு புறம்பாகவும் கள்ள உறவு வைத்துக் கொள்ளலாம், திருமணம் செய்யாமலேயே சேர்ந்து வாழலாம், கருவிலே குழந்தையை கொள்வது தவறல என்றெல்லாம் மனிதன் தானாகவே எடுக்கும் முடிவுகள் எப்படி சரியாகும்? கடவுள் பார்வையில் இவை முற்றிலும் தவறானவை. இதுபோன்ற தவறான சிந்தனைகளால் குடும்பத்தின் மதிப்பீடுகள் மழுங்கடிக்கப்படுகின்றன. தொடக்க நூல் 2:17 கடவுள் தெளிவாக சொல்கிறார், அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய். சீனாய் மலையிலே மோசே வழியாக மக்களுக்கு கடவுள் 10 கட்டளைகளை வழங்கினார். மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக அதிலே கூறியிருக்கிறார். விவிலியத்தை வாசிக்கிற போது பல இறைவாக்கினர்கள் வழியாக, இயேசு வழியாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் நெறிகளை, நல்ல விழுமியங்களை நம்மால் அதிலே பார்க்க முடிகிறது. அவற்றை பின்பற்றி வாழ்கின்ற போது வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எனவே அன்பு நண்பர்களே, ஒரு காரியம் நன்மையானதா தீமையானதா என்பதை விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்து சிந்தித்து முடிவெடுப்போம். நன்மையானதே செய்வோம். அப்பொழுது நன்மையே உருவான இறைவன் உங்கள் வாழ்விலும் ஏராளமான நன்மைகளை செய்வார். கடவுள் கைவிட மாட்டார். காட் பிளெஸ் யூ.